இவங்க ஒரு காஸ்ட் வந்து மேல ஒரு காஸ்ட் கீழே அப்போ பவர் எடுக்கிறதுக்காக பவர்ல வர்றதுக்காக நிறைய தப்பெல்லாம் பண்ணுவாங்கல்ல, அதை வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பிட்ரே பண்ணுற மாதிரி கதை சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஆஃபில். அவர் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரி தான் இது ஃபர்ஸ்ட் ஆஃபில். அப்புறம் லவ்க்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த பாலிடிக்ஸும் கேஸ்ட்டும் நடுவில் வரவே அது வந்து ஸ்டோரிக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறது செகண்ட் ஆஃபு. செகண்ட் ஆஃபில் வந்து ஜஸ்டிஃபிகேஷன் தான் பண்ணுறாரு அருள்நிதி சார். ஆனால் என்னென்னா ஒரு டைலாக் வரும், பத்து பேரை அடித்து காலி பண்ணுறதோ இல்லை கொலை பண்ணுறதோ வீரம் கிடையாது, காப்பாற்றுறது தான் வீரம், காப்பாற்றுறதுக்கு தான் ஒரு நம்ம ஒரு நல்ல மெசேஜ் அஞ்சு பேர் கொண்டு போய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம போகலாம், ஒருத்தர் காலி பண்ணுறது வீரம் கிடையாதுன்ற மாதிரி தான் சோசியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஆனால் கூடவே அது கூடவே என்னென்னா லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ் ஒரு ட்விஸ்ட்டு ஜஸ்டிஃபிகேஷனும் பண்ணியிருக்காங்க, தண்டனையும் கொடுத்துருக்காங்க. அந்த டைட்டில் கேட்ட மாதிரி கழுவத்தி அந்த படம் பார்க்க சொல்லி தெரியும், லாஸ்ட்டில் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுவாங்க, அந்த டைட்டிலுக்கு ஆஃப்டாக இருக்குது அந்த ஜஸ்டிஃபிகேஷன். லாக்லாம் எதுவும் இல்லை, அதான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் சூப்பராக ரொமான்டிக் சீன்ஸ் லவ் சீன்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு கழுத்தில் சந்திப்பும் ஜீவாவும் அருள் சாரும் நடிச்சிருப்பாங்கல்ல, அது மாதிரி இதுலேயும் சந்தோஷம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நல்லா வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அவர் வர சீன்ஸ்லாம் ஸ்டோரிக்கு வந்து நல்ல வேல்யூ அடிஷன் மாதிரி இருக்குது. நல்ல படம், அது எந்த விதமான பஞ்சாயத்துமே கிடையாது. அழகாக சொல்லியிருக்காங்க, மேபி என்னென்னா இந்த நல்லா இருக்கிற கூட்டுக்குள்ளே ஒரு கல் எடுத்து பேசினா எப்படி இருக்கும், அதுக்கான புள்ளி தான் என்னென்னா நம்ம என்ன படமாக இருந்தாலும் சரி எந்த விதமாக எடுத்தாலும் சரி இதை வந்து ஒரு ஜாதி மதன்றது மக்களை பார்த்து திருந்தாமல் நம்ம திருத்தவும் முடியாது மாற்றவும் முடியாது. நட்புக்காக அப்பா அம்மா அண்ணன் தம்பி யார் வேணால் கொல்லான்ற மோட்டிவ் தான் இருக்குது, நல்லா இருக்குது. நட்புக்காக உசுர் கொடுத்துருக்கப்பல அதான் பெஸ்ட் சார் இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு கிராமத்துக்காக பண்ணுறா, கிராமத்துக்காக நல்லா அது நல்லா பண்ணியிருக்காரு சார். முத்தியா சார் இப்போ நல்லா பண்ணுற மாதிரி அது நல்லா பண்ணியிருக்காரு. கேஸ்ட் இருக்குதா இதில் கேஸ் ஆமாம் ஜாதி அடிப்படை இருக்குது, இருந்தாலும் படம் பரவாயில்ல பார்க்கலாம். பெருமை பேசுகிற மாதிரி இருக்குது சார், பெருமை பேசுகிற நல்லா இருக்குது. இது சமுதாயத்துக்கு தேவையில்லாததா இருந்தாலும் நல்லா பண்ணியிருக்காரு, டைரக்டர் புதுசாக பண்ணியிருக்காரு, சாங்ஸ் நல்லா இருக்கு, ஃபைட்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு. இல்லை கத்திக்காண்டி இல்லை, இப்போ படத்தை பார்த்தீங்கன்னா பழைய கதையே நல்லா இருக்கு, பழைய கதையை விட இது புதுசாக ஒரு பண்ணியிருக்க மாதிரி இருக்குது, பார்க்கலாம் சார். அவர் இன்னொரு ஹீரோ அவர் இருக்கார் இல்லைங்களா, அவர் நல்லா பண்ணியிருக்காரு, சந்தோஷமா நல்லா பண்ணியிருக்காரு. இல்லை ஹீரோனி நல்லா பண்ணியிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது படம் நல்லா இருக்குது. இல்லை சீரியஸாக கமர்ஷியலாக நல்லா போகுது சார், நல்லா இருக்குது. ரெண்டு மாட்டேஸாக ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இந்த படம் வந்து நட்புக்காக வந்த படம், அந்த நட்புக்குள்ளே என்னென்ன பிரச்சனைகள் வருது அதுதான் இதை மோட்டிவாக சொல்லியிருக்காங்க, தவிர மற்றபடி இதை ஒன்றும் போர்ல அடிக்கிறதுல கேஷுவல் நல்லா அழகாக இருக்குது. இல்லை ஓ அவ்வளோதான், இந்த படத்துக்கு ஹீரோயின் முக்கியம் கிடையாது, நட்புக்காக அந்த கதை அவ்வளோதானே. நல்லா இருக்குது மாட்டேஜ் நல்லா இருக்குது, ஓகே தான். ஏன்னா இது எப்படி சொன்னாலும் அதே தானே முடிஞ்சிருச்சு, ஏன்னா நட்புக்காக உசுரை கொடுத்துருக்காப்ல, மற்றபடி வேணா அவனுக்கு ஒரு பேச மசுரை தெரியல, அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாம் காதில் ஒன்றுமே தெரியுதுல்ல. அதான் என்னன்னா செகண்ட் ஹாஃபில் வந்து ஃப்ரெண்டுக்கு ஒரு நடக்கிற ஒரு தப்புக்கு அவர் எப்படி ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறாரு, அதே சமயம் வந்து கொலை பண்ணுறதுலாம் நியாயம் கிடையாதுன்றதையும் சொல்ற டைலாக்காக சொல்லியிருக்காரு அருள்நிதி சார் அந்த படத்தில். ஆனால் கருத்து தான் கரெக்டாக சொல்லியிருக்காங்க, வீரன்றது காலி பண்ணுறதோ தண்ணை கொடுக்குறதோ அதெல்லாம் வீரம் கிடையாது, பத்து பேருக்கு நல்ல செய்கிறது தான் வீரம், அதுக்கு அதை ஒரு நல்ல மெசேஜ் ஒரு அஞ்சு பேருக்கு கொண்டு போகிறது தான் வீரம் அப்படின்ற மாதிரி ஸ்டோரி வந்து சொல்லியிருக்காங்க. எனக்கு நல்லா புரிஞ்சிருக்கு, நல்லா நல்லா இருக்கு படம். சாங்ஸ்லாம் அந்த ரொமான்டிக் சீன்ஸ் சாங்ஸு அப்புறம் வந்து லவ் சாங்ஸ்லாம் சூப்பராக வந்திருக்கு, அதுதான் முக்கியமாக சாங்ஸ் பார்த்தா அப்படிதான். ஆனால் பிஜிஎம் அங்கங்கே அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் அப்படியே அவர் வர சீன்ஸ்லாம் அப்படியே அந்த அருவா வெட்டுறது அதுக்கு அப்போ அந்த சீன்ஸ்லாம் வந்து ஒன்று இடி மாதிரி இருக்குது, அந்த ஃபைட்டு சூப்பராக இருக்குது, ஹைட்டாக இருக்கிறதுக்கு நல்லா ஆப்டா சூப்பராக ஃபைட் சீன்ஸ்லாம் நல்லா இருக்குது.